ஸ்வாலோ என்கிற ஒரு பறவைங்க. அந்த பறவை என்ன செய்யுதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். எனக்கு வந்த தகவல், கலிபோர்னியாவில இருந்து அர்ஜென்டினா பறந்து போகுதுங்க 8300 கிலோமீட்டர். இண்டிவிஜுவலுக்கு பேசுறேன் நான், நீ மத்தவளை பத்தி நினைக்காத, மத்தவளை பத்தி நினைக்காத, இந்த இந்த டீச்சர்னுடைய பேச்ச காதல வாங்கிக்கோ. அந்த பறவை 8300 கிலோமீட்டர் பறக்குது, பறந்து வந்து அர்ஜென்டினால உட்காருது. கூட்டமா வருதுங்க, முட்டையிடுது, குஞ்சு பொறிக்குது பிப்ரவரி மாசத்துல. மறுபடியும் ஒரே ஒரு மாசம் அங்க இருந்துட்டு அடுத்த மாசம் மார்ச் மாசத்துல பறந்துருதுங்க, திரும்பி எங்க கலிபோர்னியாக்கு, மறுபடியும் 8300 கிலோமீட்டர். இப்படி ஒரு செய்தி, அது கீழே ஒரு குறிப்பு போட்டிருக்கான், அவர்கள் பறந்து போவது கடற்பகுதி. சட்டுன்னு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இப்போ உங்களை எல்லாருக்குமே சேர் போட்டிருக்காங்கல்ல, சேர் போடாம நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? எவ்வளவு நேரம் நிப்பீங்க நீங்களும்? மேக்சிமம் ஒரு 2 hours, ஒரு 3 hours, ஒரு 4 hours நிப்போங்க. அப்புறமா என்ன பண்ணுவோம்? உட்காருவோம்ல. நான் யோசிச்சேன், 8300 கிலோமீட்டர் கடற்பகுதினா இந்த பறவை எங்க உட்காரோ, எங்க சாப்பிடும், எங்க இழப்பாரோ? அது என்ன, மணிக்கு 1000 கிலோமீட்டரா பறக்கும்? 8 கிலோமீட்டர்ல பறந்து போயிருமா? 8 மணி நேரத்துல பறந்து போயிருமா? அதுக்கு பறக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ, அதனுடைய வானத்துல அதனுடைய கிலோமீட்டர் வந்து கணக்கு போட முடியாது. என்ன பண்ணதுன்னு கூகுள் பண்ண, பெரிய ஒரு அதிசயமான ஒரு உண்மை. அது என்ன செய்யுமா, பறக்கும் போதே ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல, அதை வாயில பிடிச்சுக்குமாங்க. ஒவ்வொரு பறவையும் ஒடிச்சு வாயில பிடிச்சிட்டுதான் பறக்குமேமா. பறக்கும் போது முன்னால பறக்கிற பறவை மீன் வாட தெரிஞ்சதுன்னா அது கீழே இறங்குமா. கீழே இறங்கின உடனே எல்லா பறவையும் அந்த குச்சிய போட்டுட்டு தண்ணியில குச்சியில மிதக்குமா, ஓய்வெடுக்குமா. ஓய்வெடுத்து அங்க பறந்து வரக்கூடிய தண்ணியில இருந்து துள்ளி துள்ளி விழக்கூடிய அந்த மீனை வேட்டையாடிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறக்குமா. நான் இந்த செய்தியை கேட்ட உடனே என் மன எழுச்சி என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஒரு குட்டியான பறவை ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு 8300 கிலோமீட்டர் புலம்பெயர்ந்து வந்து மறுபடியும் திரும்பி போய் 16600 கிலோமீட்டர் ஒரு சின்ன குச்சியை நம்பிட்டு பறக்க முடியும்னா, ஏன் குழந்தைகளே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தன்னம்பிக்கையால் நீங்கள் இந்த வாழ்க்கையை ஜெயித்து விட முடியாதா?